குரங்கு பொம்மைன்னு ஒரு தமிழ் மூவி டைரக்ட் பண்ண நிதிலன் சுவாமிநாதன் டைரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப் மற்றும் மம்தா நட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு தமிழ் மூவி தான் மகாராஜா. இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல கிரானா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பாத்துருவோம். இந்த படத்துல ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கதையில விஜய் சேதுபதியும் அவங்க பொண்ணும் பள்ளி கிணல இருக்கிற ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப டேலண்டா இருக்கிற அந்த பொண்ணு ஒரு நாள் கேம்புக்காக வெளியூருக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உயிரை நினைச்ச ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு. அந்த பொருள் வேற ஒன்றும் இல்ல, குப்பத்தொட்டி. அந்த குப்பத்தொட்டி பேர் தான் லக்ஷ்மி. குப்பத்தொட்டியை வந்து அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆளை தான் அவங்க பாக்குறாங்க. அப்படி சென்டிமெண்டா இருக்க அந்த ஒரு குப்பத்தொட்டி திடீர்னு காணாம போயிருது. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அந்த குப்பத்தொட்டியை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குப்பத்தொட்டியை அவங்க கடைசியில கண்டுபிடிச்சாங்களே இல்லையா, உண்மையிலுமே குப்பத்தொட்டிக்காக தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாரா, விஜய் சேதுபதியோட மெயின் மோட்டிவ் என்ன, இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி பிளாட்டே என்ன, சோ படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ் சொல்ல அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு, இதுல அனுராக் கஷ்யப்போட ஸ்டோரி எப்படி இந்த கதைக்குள்ள வருது, இந்த கதையும் விஜய் சேதுபதி எப்படி கடைசியில ஒன்னா மீட் ஆகுது, சோ ரெண்டு கதைகளுக்கும் இது ஒற்றுமை, சோ கடைசியில தெரிய வந்த உண்மையான கதையே என்ன அப்படின்றதுதான் இந்த படத்தோட மிச்ச சுவாரஸ்யமான கதை. ஓவராலா படம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையை சொல்ல போனா ஒரு சூப்பரான படங்க. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை தேட்டர்ல ட்ரை பண்ணலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு செமையா போச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமா இருந்தது. ரொம்ப சூப்பரா கொண்டு போய் முடிச்சாங்க. படத்தோட இன்ட்ரோ பிளாக் சீனை ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பொருளை திரும்பி விஜய் சேதுபதி வீட்டுக்கு வந்து திருப்பி ஒப்படைக்கிறப்ப ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த சீக்வன்ஸ் வேற லெவலா இருக்கும். தாண்டி ஃபைனல் கிளைமேக்ஸ்ல அனுராக் கஷ்யப்பும் விஜய் சேதுபதி மீட் பண்ணிக்கிற சீன், அனுராக் கஷ்யப்புக்கு தெரிய வந்த உண்மையில ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உண்மையிலே வேற லெவல். சோ எல்லாருமே இந்த படத்தை பார்த்து அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை அவங்க எடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த படத்தோட கதையில பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான கதைகள் இருக்கு. சோ இது எப்படி சொல்லலாம்னா, நீங்க சித்தாமுவை பாத்திருக்கீங்களா, சித்தாமுவை பாத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல டேரக்டர் ஒர்க் பண்ணிருக்க அந்த ஸ்கிரீன் பிளே இருக்கு பாருங்க, வேற லெவல். அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேம்லயே செம்ம என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. உண்மையிலேயே படம் சூப்பரா இருக்குங்க. இந்த படத்துல இருக்க பெஸ்ட் சீன்ஸ் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்துல ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வீட்டுல நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு சீக்வன்ஸுமே ரொம்ப சூப்பரான ஒரு சீக்வன்ஸ். இந்த படத்தோட மெயின் பிளாட்டே பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ் தான் ரிவீல் ஆகும். அந்த பிளாட்டை நீங்க எங்கேயாவது நீங்க கேட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருக்கப்பே போறதில்ல. அது நீங்க ஸ்டார்டிங்ல கெஸ் பண்ணி ஓகே இதுதான் போல அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி படமே சுத்தமா உங்களுக்கு பிடிக்காமலே போயிடும். நானுமே அந்த பிளாட் என்னன்றது நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணல, சும்மா ஸ்டார்டிங் லைன் ஆஃப் த ஸ்டோரி மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். படம் பாக்குறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். படத்துல விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்தது. அனுராக் கஷ்யப்போட ஆக்டிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹியூமர் எல்லாம் நல்லா ஒர்க் ஆயிருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப சூப்பரா பக்கவா பண்ணிருந்தாங்க. விஜய் சேதுபதி ஆக்டிங்குமே ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். அதை தாண்டி விஜய் சேதுபதிக்கு அந்த எமோஷன் பாட்டா இன்னுமே நடிச்சு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலும் தோணுச்சு. இது என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான். படத்துல சின்ன அளவுல நடிச்ச நம்ம நட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. நீங்க படம் பாருங்க, கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் ஸ்டுடியோ ரேட்டிங்ஸ் என்னன்னா 5.9 கொடுக்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க.